முதல் ஓகனி வனகம் இரண்டாவது ராட்சத வனகம் மூன்றாவது பிராமணர் வனகம் நான்காவது நாகேந்திர வனகம் ஐந்தாவது வெங்கக்கனி வனகம் ஆறாவது ஒண்டிவனன் வனகம் இந்த ஆரியமனை கிடைக்கிற பொழுது அர்ஜுனாகி எனக்கு வந்த இடங்களை எவ்வாறு அந்த இடங்களை எல்லாம் நான் எவ்வாறு தரித்து செல்கிறேன். முதல் வனத்தில் மோகனியை தரித்தேன். இரண்டாவது மனத்தில் அடியெடுத்து சென்றவுடனே வந்தவன் யாரு, என்னை எதிர்த்தவன் யாரு, மாயாசூரன் வந்தான். ராட்சசன் அகோரமான உருவகம், கோரமான பற்கள், ஒரு மல்லனாக வீரனாக வந்து என்னை எதிர்த்தான். அவனை எவ்வாறு துரத்தினேன், சோங்கால கிட்ட வாராதேகம், சற்று தூரம் இல்லா வேதனமே, ஆங்காரத்துள் வந்தவன் இவன் அர்ஜுனன் மகா ராஜநடகம், நீங்காத பெரும் காண்டவனத்தை எழுத்த இந்த காளையடா என்று சொல்லி அந்த அசுரனை விரட்டினேன். அடுத்தது மூன்றாவது வனகம், மூன்றாவது வனத்தில் கால் பதித்து சென்றவுடனே என்னை வழிமறித்து பேசியவர் யாரு, தவத்திற்கு வேண்டாம் என்று சொல்லியவர் யாரு, வேதியராகிய பிராமணர் வந்தார். பிராமணர் வந்ததும் சொன்னார் என்னவென்று, தம்பி அர்ஜுனா, உன்னால் எல்லாம் தவம் செய்ய முடியுமா, நீ எத்தனையானவன், பெண்ணாசை அதிகம் உள்ளவர், பெண்ணாசை உள்ளவனுக்கு பெருந்தவன் கிட்டாது, வேண்டாம் கண்ணை விபரீத நீ வீடு போய் சே என்று சொல்லி என்னை தடுத்தார். என்ன சொல்லி தடுத்தார் சொல்லுகிறேன். அந்த பிராமணர் சொல்லுகிறார், தம்பி அர்ஜுனா, ஆசை அதிகம் உள்ளவனுக்கு அரண் தவம் கிட்டாது, நீ அடியெடுத்து செல்ல வேண்டாம் ஆரண்யம், கடவுளை பார்க்க முடியாது, அவர் உனக்கு வரமும் கொடுக்க மாட்டார் என்று சொல்லி உழைத்தார். அதற்கு நான் என்ன உரைத்தேன், ஐயா வேதியரே, தாங்கள் சொல்வதை போல நான் பெண்ணாசை அதிகம் உள்ளவன் தான், இல்லை என்று மறுக்கவில்லை, இருந்தாலும் ஒரே எண்ணம் கொண்டவன்,
பெண் என்றால் பெண்ணை நோக்கோகம், தவம் என்றால் தவமை நோக்கோகம், சண்டை என்றால் சண்டையை நோக்கோகம். என்னுடைய எண்ணத்தை மற்ற உலகத்தில் யாராலுமே முடியாது என்று சொல்லுகிற பொழுது அதற்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன தம்பி அர்ஜுனா, நீ இப்பொழுதுதான் தவத்திற்கு சென்றிருக்கிறார் இல்லையா? அதுவும் தவிர நான் எப்போது பிறந்தவன், அப்போது பிறந்து நான் எதை கண்டேன், எதை காணவில்லை என்று சொல்லி என்னை எவ்வாறு தடுத்தார் சொல்கிறேன். ஈசன் பிடித்தது மாதிரி வேதியே சொல்லுகிறார்கள். தம்பி அர்ஜுனா, மண் என்று சொல்லக்கூடிய பூமி, பூமி பிறக்கும் போது நான் பிறந்தேன், அப்போது பிறந்து நான் எதை கண்டேன் தெரியுமா? இந்த மலைகளை எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறேன், மலைகளைக்கெல்லாம் சிறகிருந்தது, அதை கூட பார்த்திருக்கிறேன். கடல் தண்ணீர் வந்து இப்போது உப்பா இருக்கு, சுமையாக நல்ல தண்ணீர் இருக்கிறது எனக்கு தெரியும். சிவபெருமான் திருப்புறம் எரித்ததையும் பார்த்திருக்கிறேன், மன்மதனுடைய அழகை கூட கண்டிருக்கிறேன். இதையெல்லாம் பார்த்தவன் ஈசன் மரம் கொடுத்தான், நான் வாங்கி வந்தேன் என்று சொன்னவர் யாரும் இல்லை, அதை என் கண்களால் கண்டதும் இல்லை, வேண்டாம் என்று சொல்லி தடுத்தார். அதுவும் தவிர தம்பி அர்ஜுனா, நீ இப்பொழுதான் தவத்திற்கு சென்று கொண்டிருக்கிறாய், உனக்கு முன்பு எத்தனை மகான்கள் கையிலேயே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? மண்ணாகவும் மலையாகவும், புல்லாகவும் முற்றாகவும், செடியாகவும் கொடியாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கே இசையாத ஈசன் உன்னுடைய இளமை எதற்கு இசந்து வரம் தருவாரா? அர்ஜுனா, வேண்டாம், இந்த விபரீதம் இங்கு போய் முடிந்துவிடும் என்று சொல்லி தடுத்தார். அதற்கு நான் என்ன உரைத்தேன், ஐயா வேதியரே, எத்தனை சொன்னாலும் வார்த்தையுடைய சித்தத்தை கேட்காது, செல்வேன் கைலாயம், இருப்பேன் தவம், பெற்று வருவேன் வரம் என்று அவருக்கு பதில் சொல்லிய உடனே அடுத்தது நான்காவது மனகம் நாகேந்திரே, ஐந்தாவது செல்லும் போது பெண்ணான் அவள் வேங்கையாக அவளையும் புரட்டினேன். ஆறாவது வனம் ஒண்டி வேடன் வந்தாள், என்னுடைய வீரத்தை வைத்து அவனை விரட்டினேன். ஆறு வனங்களை கடந்த அடுத்து செல்லவிருக்கக்கூடிய வனம் தான் ஏழாவது வனம், அதுதான் ஏழக்கரி வனம். ஆறு வனங்களுக்கு இல்லாத வகையுமே இந்த ஏழாவது வனத்தில் இருக்கிறது இல்லையா? என்ன காரணம்? இருளோங்கிய வனமானது என்னுடைய பாதம் பட்டவுடனே ஜெகஜோதியாக ஒளி வீசுகிறது. இந்த வெளிச்சத்தில் என்னை எதிர்நோக்கி வருவது யார் சொல்லுகிறேன். கேளுங்கள் பேரும்பக்கூடிய பெருமை தாய்மார்களே, அன்று நாளில் சூதுநாள் பகடையாடி நாடு நகரம் அனைத்து தோட்ட பின்பு காணக செல்கிற போது பாண்டவர்களுக்கு பாஞ்சாலமன் முதல்வானத்திலே சூரிய பகவானை நினைக்கிற போது அச்சாபாத்திரம் கொடுத்தாராம். அத்தத்துவப்பாகிய இந்த அச்சாபாத்திரம் வருகிறது. இந்த அச்சாபாத்திரத்தில் உங்களால் முடிதா பணத்தம் போடலாம், இல்லைன்னா தொட்டு வணங்கலாம். அமுத தொட்டு என்று ஒரு பெயர் போயிடுவாமா, ஊருக்கு கூட போயிடுவான்.
Thank you.